கடந்த 24 மணி நேரத்தில் 131 தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்து 53 பேரை இலங்கை கடற்படை விடுவித்த சம்பவம் மீனவர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை கைது செய்வதும் விரட்டுவதும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிப்பதுமாக இலங்கை கடற்படை கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடி வருகிறது. வழக்கம்போல் சனிக்கிழமையன்று அதிகாலை 750 விசைப்படகுகளில் 900 மேற்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். தனுஷ்கோடி தலைமன்னாருக்கு இடையே ராமேஸ்வரம் மீனவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி வந்ததாக கூறி 45 மீனவர்களை கைது செய்தது. ஞாயிற்றுக்கிழமையன்று காலை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை, நாகையைச் சேர்ந்த 32 மீனவர்கள் மற்றும் தலைமன்னார் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 54 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்தது. கடந்த 24 மணி நேரத்தில் 131 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் தமிழக மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தமிழக சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கும் வரை இலங்கை கடற்படை இதுபோன்ற அத்துமீறலை தொடரும் என்று மீனவர் சங்கத்தினர் தெரிவித்தனர். மீனவர்கள் சுமார் 75 பேர் வரை நேற்றைக்கு முன்தினமும் இன்றைய தினமும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை மீனவர்கள் இந்திய சிறைகளிலே தமிழக சிறைகளிலே 72 மீனவர்கள் இருப்பதாகவும் இவர்களை விடுவிக்கும் போதுதான் இலங்கை கடற்படை இந்திய மீனவர்களை கைது செய்கிற நடவடிக்கை நிறுத்தப்படும் என்கிற முறையிலே செய்திகள் வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட 131 மீனவர்களில் 53 மீனவர்களை இலங்கை கடற்படை விடுவித்தது. மீதமுள்ள 78 மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு சுமூகமான தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.